புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி திறப்பதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலம் அந்த கட்சிக்கு மாநாட்டின் வளர்ச்சியில் பெருமையும் பக்தியும் இல்லை என ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் விமர்சித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வரும் 28ஆம் நாள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறக்க அழைக்காதது அவருக்கு செய்யும் அவமதிப்பு என காங்கிரஸ் கட்சி கூறி வருகிறது. 2020 புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டிய போதும் அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் அழைக்கவில்லை எனவும் தற்போது திறப்பு விழாவின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அழைக்கவில்லை எனவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருந்தார். இதற்கு மறுபடி கொடுத்துள்ள ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, நாட்டின் மிக முக்கிய சொத்தாக கருதப்படும் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் குற்றம் கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு நாட்டு மக்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி ஏன் கொண்டாடக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு தேசத்தின் வளர்ச்சியில் பக்தியோ பெருமையோ இல்லை என கூறிய அவர், 1975ஆம் ஆண்டு நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி திறந்து வைத்த நிகழ்வையும் 1987ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி நாடாளுமன்ற நூலக கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்வையும் காங்கிரஸ் மேலிடம் நினைவு கூர்ந்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார்.